பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து சகோதரர்களை 75வது சுதந்திர தின ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அது விழாவாக மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வருடம் முழுவதுமே ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவம் சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழா மகிழ்ச்சியாக மக்கள் இந்த 75 ஆண்டுகளை நிறைவடைந்ததை கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதன்படி இன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆவடி மாநகராட்சி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவருமே மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த நடைபயணத்தை தேசிய கொடியோடு இந்த அணிவகுப்பை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். கடைசியாக நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவருடைய திருவுருவத்திற்கு ஒரு சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நடைபயணத்தை முடித்திருக்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான நோக்கம் தமிழகம் முழுவதுமே மக்கள் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும். இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. 9 நாட்களும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதுமே பல நிகழ்ச்சிகளை நடத்தும். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இடங்களுக்கு செல்லும், அவர்களுடைய சந்ததிகளை வைத்து விழா எடுக்கும், இதே போன்ற பேரணிகளை தமிழகம் முழுவதுமே நடத்தும். கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அதேபோல் குவிஸ் காம்படிஷன் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட நம்முடைய சுதந்திரத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி பிரிவுகள் மாவட்ட தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமருடைய வேண்டுகோள் ஆகஸ்ட் 13, 14, 15 எல்லோரும் நம்முடைய இல்லத்திலே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட தமிழகத்திலே 50 லட்சம் வீடுகளுக்கு மேலே நம்முடைய தேசிய கொடியை கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே நம்முடைய தேசிய கொடி அனைத்து இடத்திற்கும் கூட சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு அலுவலகங்கள், தபால் நிலையம் போன்ற அனைத்து இடத்திலும் கூட தேசிய கொடி மக்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அல்லது நம்முடைய சென்னையிலே கமலாலயத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகம், அங்கே கூட கொடி கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். முக்கியமான நோக்கம் இந்த 75வது சுதந்திர தின ஆண்டை மிக விமரிசையாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய இல்லத்திலே ஒரு தேசிய கொடி கட்டாயமாக நாம் ஏற்றி வைக்க வேண்டும் என்றும் கூட தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அன்பான ஒரு வேண்டுகோளையும் கூட வைக்கின்றோம். தொடர்ந்து பிரதமர் வந்து பல்வேறு அதாவது சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரத பிரதமருடைய இந்த முன்னெடுப்பு, ஒரு ஒரு வீட்டிலும் கூட தேசிய கொடியை நீங்கள் ஏற்றி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வேண்டுகோளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கூட இதை முன்னெடுக்க வேண்டும், அவர்களுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுக்க வேண்டும். நம்முடைய தோழமை கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுத்திருப்பது மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. அவர்களுடைய தொண்டர்களுக்கு கட்சியினுடைய தலைவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் கடிதம் மூலமாக. அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆகஸ்ட் 13, 14, 15 உங்கள் இல்லத்திலே தேசிய கொடியை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள், அரசாக இதை நடத்தி காட்ட வேண்டும். அதை தாண்டி கட்சியாக அவரும் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து வீடுகளிலும் கூட நாம் தேசிய கொடியை ஏற்றி அது பட்டொழியாக, ஆனந்தமாக, அற்புதமாக பறக்க விட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்பான இந்த வேண்டுகோளையும் கூட வைக்கின்றோம். சார், இப்போ வந்து 5G நெட்வொர்க் வந்து இப்போ இது ஏழை விட்டாங்க. அதில் வந்து 1,34,000 கோடி தான், 50,000 கோடி வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து இன்னும் 2,00,000 கோடி வந்து. நேற்று என்னோட ப்ரெஸ் மீட்டை பாருங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு 40 நிமிஷம் இதை பற்றி பேசியிருப்போம். 2G ஆக்ஷன் என்ன, 3G, 4G, 5G ஆக்ஷன் என்ன, அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம பேசின அந்த டேட்டா, நம்ம பேசின கருத்துக்களை நீங்கள் தமிழக மக்களுக்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளையும் கூட வைக்கின்றேன். சார், பால் எடை குறைவு குறித்து திரு பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு பாஜக தமிழக தலைவர் பொய்யுரைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அண்ணா, இன்றைக்கி நான் சொல்ல இந்த பாலை விட்டுருங்க. இன்றைக்கி ஆவின் நிறுவனம், குறிப்பாக நமக்கு வரக்கூடிய பால் பாக்கெட்டில் செஸ் ஒலிம்பியாடை அச்சிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தில் ஆவினை சார்ந்த பல சங்கங்கள் அதிலே முறைகேடு நடத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். குறிப்பாக ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சங்கங்கள் இந்த மாதிரி வாங்கினதே இது பொய், பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க, இதை முறையான டெண்டரில் வாங்கலைன்னு. இப்போ நம்முடைய பால்வளத்துறையை பொறுத்தவரை
எதை கையில் எடுத்தாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டு வந்துவிடுகிறது. வெளிப்படையாக எதையும் கூட செய்ய முடியாமல் அமைச்சர் நாசர் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அமைச்சருடைய தொகுதியாக கூட இருக்கிறது. அந்த தொகுதி பாலிலே ஊழல், பால் ஊத்துகின்ற அந்த கவரில் ஊழல், இது நான் மட்டும் இல்லை, ஆவினில் பணிபுரியக்கூடிய தொழிற்சங்கங்கள் சொல்கிறாங்க. தமிழக மக்கள், சாதாரண மக்கள் அந்த ஆவின் பால் பாக்கெட்டை வாங்கி யாராவது ஒருத்தர் தெரியாதனமாக எடை போட்டு பார்த்தாங்கன்னா 500 மில்லி இருக்க வேண்டிய இடத்துல 430 மில்லி இருக்கு. இதெல்லாம் ஊரறிந்த உண்மை. அதனால் அமைச்சர் என்ன கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக மக்களுக்கு பப்ளிக் குட்ஸாக வரக்கூடிய அந்த பால் இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா? இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு கூட இந்த பதவியிலே நீடிப்பது அவருக்கு அழகா என்கின்ற கேள்விக்கு அண்ணன் நாசர் அவர்கள் தான் பதிலளிக்கிறார். அமைச்சர் நாசர் அண்ணனை போல தங்கத்தட்டில் தங்க மாட்டை வச்சு பால் குடிக்க மாட்டோம். சாமானிய மக்களாக தெருவோரத்தில் இருக்கக்கூடிய சகோதரருடைய கடைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆவின் பாலை வாங்கித்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வி அமைச்சர் கேட்குறாருன்னா, அவர் தங்கத்தட்டில் சம்பாதித்த பணத்தில் கொளித்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள்லாம் சாமானிய மக்கள். அதனால் இந்த கேள்வியை கேட்கும் பொழுதே தெரியுது, நம்முடைய அண்ணன் நாசர் அவர்கள் அநேகமாக தங்க மாட்டை வீட்டில் கட்டி பால் கறந்து தான் குடிப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை போன்ற சாமானிய மனிதனை பார்த்து ஆவின் பால் வாங்குறீங்களான்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் மீண்டும் வந்து பிரதமர், இப்போ இருக்க பிரதமர் மோடி அவர்களே வந்து வேட்பாளராக வந்து அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தின மீண்டும் எப்படின்னு நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 400 MP பெற்று பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் 2024 ஆட்சியில் அமரப்போகின்றோம். தமிழகத்தில் 25 MP மேலே தமிழக மக்கள் மோடி ஐயாவுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் பல கேபினட் மந்திரிகள் உட்காரத்தான் போகிறாங்க. ஊழல் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு எதிராக நம்முடைய மந்திரிகள் வெளிப்படையான ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தமிழக மக்களுக்கு அளிக்கத்தான் போகிறார்கள். அது காலம்தான் அதற்கு சாட்சி. அது நிச்சயமாக 2024 அது நடக்கும். சார், இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தலைமையில் வந்து கூட்டணி நடத்தமையில் அதிமுக தலைமையிலே வந்து பாஜக பங்கேற்பாங்க. நான் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கலை, அதற்கான நேரம் இருக்குது, காலம் இருக்குது. நேரமும் காலமும் வரும்பொழுது பதில் சொல்கின்றோம். ஆவடி மாநகராட்சியில் தொடர்ந்து ஊழல் நடந்து புகார் வெளியில் வருது சார். ஆனல் பிரசா, ஓகே அண்ணா, எனக்கு நான் இப்போ தான் ஆவடிக்கு வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. அதனால் நம்ம தெரியாமல் ஒரு கருத்தை சொன்னால் தவறாக போயிடும். தூய்மை இந்தியா திட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லணும். நான் கண்டிப்பாக அதை என்னென்னு கவனிச்சுட்டு நான் பேசுகிறேங்க, கவனிச்சுட்டு பேசுகிறேன். நன்றி. 2001 அண்ணா, எதுவுமே தெரியாது. எது நடந்தாலும் அது நல்லதுக்கே நடக்கும், அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும்.